ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு? இல்லைண்ணே, ஒரு பாட்டியம்மா வந்து எங்கிட்ட வந்து காசு கேட்டாங்க, இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாகவே இருக்குண்ணே. அதெல்லாம் அப்படி ஏன் யோசிச்சுட்டு இருக்க? இருக்கும்போது நம்ம கொடுக்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு ரியாலிட்டியில் வந்து என்னால் எதுவுமே செய்ய முடியலண்ணே. 10 ரூபா காசுனாலும் அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதுண்ணே. இப்போ உங்ககிட்ட காசு இல்லைன்னா என்ன? இல்லை நீ கொடுக்கல, அதுக்கான வழி என்ன உண்டா? அதை முயற்சி பண்ண. அப்படி இல்லைண்ணே, ஆசைகள் அதிகமாக இருக்கலாம்டா. ஆனால் வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது இருக்கப்போ தான் தெரியும். உனக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அந்த ஆசைகள் செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து உன்னோட தகுதியை நீ வளர்த்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ நினச்ச ஆசைகளை விட அதிகமாக இன்னும் நிறைய பண்ணலாம். நிகழ்கால வாழ்க்கையை விட்டுட்டு இனி எதிர்கால வாழ்க்கைக்காக நீ வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. நீ நினச்சதை விட நான் நிறையவே நீ செய்யலாம்டா. இப்போ வேணால் முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஆசைகள் அனைத்தையும் நம்ம நிறைவேற்றுவோம். அதுக்கான முயற்சி இருக்கிற வரைக்கும்